வணக்கம். பாரிஜாதம் காட்சி 8 தொடர்கிறது. விளையாட்டு போல ஒரு காட்சியின் ஆரம்பிச்சோம். நாம் பாட நீங்க ரசிக்க, நாம் பாட இன்னும் கொஞ்சம் நீங்க ரசிக்க. எனக்கு நான் தான் சொன்னேன் ஏற்கனவே ஆள்கொண்டா சமுத்திரம்னுட்டு. உங்க எல்லாருடைய சந்தோஷத்தை பார்த்த உடனே இந்த பாரிஜாதம் எவ்வளவு அழகா மலர்றது இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம எங்க வந்தோம்? கிருஷ்ணர் வந்தார் ருக்மணியை பார்த்துட்டு, கோபமே என் மேல் குங்குமம் போல் சிவந்ததும் சந்திரபிம்ப வதனம்னு பாடிட்டார் இல்லையா. அப்பவும் ருக்மணிக்கு கோபம் போகல. ருக்மிணியே இந்த கோபமே வதனமும் வாட்டம் அடைந்ததே, ருக்மிணியே இந்த கோபமே அன்றலந்த தாமரை போன்ற உந்தன் மூகம் வாடியதே, புன்னகை செய்தே என்னை, புன்னகை செய்தே என்னை பாரடி என் மோகினியே, ருக்மிணியே இந்த கோபமே. ஏன் கோபம்னு சொல்லித்தான் ஆகணும் உங்கள்ட்ட. கிருஷ்ணா இதை கேளுங்கோ. முரளிதராஹரே மோகன கிருஷ்ணா, முரளிதராஹரே மோகன கிருஷ்ணா, என் குறை கேளுமே ஹரே கோகுல கிருஷ்ணா, முரளிதராஹரே மோகன கிருஷ்ணா, எனக்காக மலரொன்று தந்தீர் கண்ணா, பாமைக்கு மரம் தன்னையே தந்துட்டேள் இல்லையா. இனி நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், மரம் அங்கே மலர் இங்கேன அருள வேணும், அவ்வளவுதான். எப்படி? மரம் அங்கே மலர் இங்கேன அருள்வீர் கண்ணா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்ன உடனே அதுக்கு என்ன இவ்வளவுதானே. இதுவும் எஸ்டி கிட்டப்பா ஸ்டைல்ல, எண்ணம் போல வரமே தந்தே எண்ணம் போல வரமே தந்தேன், இனி மலர் உனதானதென்றும் எண்ணம் போல வரமோ உனக்கு தந்தேன். ஏ மலரோ உனக்கு தந்தேன் நானே மகிழ்ந்திருப்போம் என்றும் நாமே, எண்ணம் போல வரமே தந்தேன், இனி மலர் உன்னதானதென்றும் எண்ணம் போல. இந்த ஒரிஜினல் பாட்டு என்னன்னு கேட்டாக்க, எல்லோரையும் போலவே என்னை எண்ணலாகுமோடி போடி அப்படின்னு எஸ்டி கிட்டப்பா பாடுவர். அந்த எல்லோன்னு நிறுத்துவர். அதான எல்லோரும் நிறுத்துறாருன்னா அந்த காலத்தில் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்த இடத்துல அந்த சுத்தி சுத்தமாக நிற்கலான்னு பார்ப்பாங்க. நாங்கள்லாம் பாட்டு கற்றுக்கும் பொழுது வாதியார் சொல்லி தருவர், காம ஜனக சுப பலதா ரீ. நான் கேட்பேன், ஏன் சார் நிறுத்த வேண்டியதான, அப்புறம் ரீனு ஏன் நிறுத்துறோன்னா பேசப்படாது. இவ்வளோ குழந்தைகள் கத்துக்கிறாள்ல, நீ மட்டும் என்ன அதனை அப்படிலாம் பாட மாட்டேன் சார். முடியுமே, சரி ஒழுங்கா பாடு. காம ஜனக சுப பலதா ஆ. சரி சரிப்பா அப்படிம்பார். காரணம்
ஒருவேளை அவர் கோவிச்சது என்ன போன்னு சொன்னதுனால தான் நான் பாடகியாக வரலையோன்னு நினைக்கிறேன். அறிக்கத்தை பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. இல்லாட்டா ஒழுங்காக ஒரு பாடகியாக வந்திருக்கலாம்ல, அந்த வாத்தியார் சாபம். அப்போ எதிர்த்து பேசினேன்ல, அதுக்கு தான் குழந்தைகளுக்கு சொல்லுவேங்க எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது. சரி, எண்ணம் போல வரமே தந்தேன் அப்படின்னு சொன்ன உடனேவே எம்கேட்டியும் சந்தான லட்சுமியும் பாடின ஒரு டூயட்டை என்னுடைய சித்தி பாட்டி சொல்லி கொடுத்திருந்தா. வசந்த ருத்து மனமோகனமே மலர்ந்த மலர்களில் மானம் கமல் தென்றல். வசந்த ருத்து மனமோகனமே பூக்களே குலுங்கும் குந்தல வராளி மொய்த்த மலர் நகை குலுங்க விளங்கும் மலர் பைத்தியம் எது குலாம்போதிலும் கனவிலும் நனவிலும் இதே சிந்தையாய் சுருட்டி கொணர்ந்து கொடுக்கல் தார் போலவே சொல்லுக்கு பஞ்சம் இல்லை இந்த சொல்லுக்கு பஞ்சம் இல்லை கொஞ்சம் குயிலின் இசை வசந்த ருத்து மனமோகனமே. அப்படியே மெய் மறந்து ரெண்டு பேரும் ஆனந்தமா பாடினா.